பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் ஜூலை 8ஆம் தேதி 15வது நாள் இன்றைய எபிசோட்கான 2வது ப்ரோமோவை சற்று முன்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம கவின் சும்மா இருந்தால் கூட சாக்ஷி சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய காதலை வந்து சாக்ஷி வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க நம்ம கவின்கிட்ட. கவினை பார்த்து சாக்ஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து வர உன்னோட பிஹேவியரில் வந்து நிறையா சேஞ்சஸ்லாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி கவினை பார்த்து நம்ம சாக்ஷி சொல்கிறாங்க. அதுக்கு கவின் வந்து எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாக்ஷி சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறேன்னா உன்னோட மனசாட்சியை தொட்டு நீயே யோசிச்சுப்பார், உனக்கே அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது தெரியும். வர வர நீ என்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. லாஸ்லியா கிட்ட பேசுறது தான் நீ வந்து ரொம்ப விரும்புறியோ அப்படின்னு எனக்கு தோணுது. லாஸ்லியா கிட்ட பேசுறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு நீ நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சாக்ஷி வந்து நம்ம கவின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கவின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லை, எப்போவுமே நான் உன்ட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மதியானம் கூட உங்க கூட தான் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கவின் சொல்கிறாரு. ஆனால் சாக்ஷி வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. இல்லை, என்னுடைய நடத்தையில் வந்து நிறையா மாற்றங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீ வந்து லாஸ்லியாட்ட பேசுகிறது தான் வந்து சிறந்தது, லாஸ்லியா தான் வந்து உனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உன்னுடைய எல்லா செயல்களுமே தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு நம்ம கவின்கிட்ட வந்து சாக்ஷி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லாஸ்ட்லியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க கேமராவில். இதுதான் வந்து இந்த செகண்ட் ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, எல்லாருமே கவினை சொல்லிட்டு இருந்தாங்க, கவின் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அப்படின்ட்டு. ஆனால் கவின் சும்மா இருந்தால் கூட நம்ம சாக்ஷி வந்து கவினை சும்மா இருக்க விட மாட்டாங்க அப்படி தான் நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது கவின் அப்படின்ட்டு இன்னும் ஒரு சில பேரை வந்து எப்படியாவது தன்னுடைய வலைக்குள்ளே கொண்டு வந்து அது மூலமாக வந்து பிக் பாஸ் வீட்டில் இவங்க ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வந்து சாக்ஷி வந்து திட்டம் போடுறாங்களா, மற்றவங்க எல்லாரையும் வெளியேற்றுறதுக்காக வந்து கவினுடைய பேருக்கு வந்து ஏதாவது டேமேஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தமாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு எழுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கவின் சும்மா இருந்தால் கூட சாக்ஷி வந்து திரும்பி திரும்பி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க லவ் பற்றி, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.